ரைட், இப்போ படிப்போமா பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி. ரிப்பீட் பண்ணுங்க சொல்ல சொல்ல. அச்சம் தவிர், அச்சம் தவிர், உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய், எண்ணுவது உயர்வு, எண்ணுவது உயர்வு, ஐம்பொறி ஆட்சிகள், ஐம்பொறி ஆட்சிகள், கேட்டிலும் துணிந்து நில், கேட்டிலும் துணிந்து நில், கவ்வியதை விடேல், கவ்வியதை விடேல், சாவதற்கு அஞ்சேல், சாவதற்கு அஞ்சேல், சொல்வது தெளிந்து சொல், சொல்வது தெளிந்து சொல், தெய்வம் நீ என்றுணர், தெய்வம் நீ என்றுணர், தையலை உயர்வு செய், தையலை உயர்வு செய், நொந்தது சாகும், நொந்தது சாகும், லீலை இவ்வுலகு, லீலை இவ்வுலகு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், ஆனா அவண்ணா ஈனா ஐயண்ணா அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அப்படி தான் நானும் கொடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆனால் நான் நினச்சி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்னு நினச்சேன், உங்கள் யாருமே சந்தேகம் கேட்கல. நீங்கள் என்னன்னு கேட்டால், கேட்டிலும் துணிந்து நில்னு வந்திருக்கு இல்லையா, கக்கா கிக்கி குக்கு கே கே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவ்யதை விடையில் வந்திருக்கு, க வந்திருக்கு. அது எப்படி வரணும், முரண்பாடாக இல்லை, யாருமே என்கிட்ட கேட்கலையே. நீங்கள் கவிதை விட முன்னாடி வந்திருக்கணும்ல, கேட்டிலும் துணிந்தலும் பின்னாடி வந்திருக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. ஸோ நான் போய் திருப்பி ரெஃபர் பண்ணேன், தப்பாக தான் எடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன விஷயம்னு கேட்டால், கவ்வியதை விடல், அது ஆக்சுவலாக கவுங்கிற மாதிரி அவர் அந்த பாவனை எழுதியிருக்காரு. இதை எழுதும்போது தமிழ் எழுதும்போது கவ்வியதை தான் எழுதணும். ஆனால் ஐடியா என்னென்னு கேட்டால், கவ் அப்படிங்கிற மாதிரி கவ்வியதை அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் அதை அப்புறமா போட்டிருக்கார். புரிஞ்சுதா? இந்த மாதிரி நம்ம விஷயத்தை படிக்கும்போது யோசிக்கணும். இப்போ ஆத்திச்சூடின்னு சொன்னாங்களே, கக்கா கிக்கி குக்குன்னு வரணும், முதல்ல கேட்டிலும் துணிந்தில் வந்திருக்கு, அப்புறம் கவ்வியதை வந்திருக்கு, எப்படி இப்படி ஏன் இந்த முரண்பாடுன்னு யோசிக்கணும். அப்போ நமக்கே தோணும், ஓ கவ்வியதைங்கிற மாதிரி இருக்குது போல, அது கவ்வண்ணா தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்புறம் பார்த்தா எல்லாமே அவர் ஆர்டர் அல்ஃபாபெட்டிக் ஆர்டர்லாம் எழுதியிருக்கார். புரிஞ்சுதா? ஸோ அடுத்து நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்துருக்கோம், கேட்டிலும் துணிந்து நில் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது கவ்வியதை விடேல் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் நேற்று இல்லையா. என்ன பொருள் கவ்வியதை விடேல் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் குறிசாரும் வரை ஓயாது உழைமின் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா விவேகானந்தர். குறிசாரும் வரை ஓயாது உழைமின், அப்புறம் என்ன அர்த்தம், எந்த காரியத்தை எடுத்தாலும் அது நல்லபடியாக நிறைவேற்ற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் சோர்ந்து போகக்கூடாது, இடையில விட்டுட்டு ஓடிடக்கூடாது. We have to pursue it. என்ன அர்த்தம், தொட்டதை தொடர்தல்னு சொல்லுவாங்க தமிழில். சில பேர் இருக்காங்க ஆரம்ப சூரர்கள்னு சொல்லுவாங்க, தடபுடன் சொல்லி எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும், அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஆரம்பித்து எல்லாத்தையும் விட்டுட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், எதையுமே ஒழுங்காக சாதிச்சிருக்க மாட்டோம், உருப்படியாக செஞ்சிருக்க மாட்டோம் வாழ்க்கையில். ஸோ ஆக ஒன்று ரெண்டு டேலண்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை கம்ப்ளீட்டாக டோட்டலாக பர்சீவ் பண்ணணும். கவ்வியதை விடேல், அது என்னென்ன நாய் மாதிரி அப்படி யோசிக்கக்கூடாது, நாய் தான் அந்த எலும்பு துண்டை கவ்விட்டோம் விடவே விடாது, அது மாதிரி இல்லை. இது என்ன அர்த்தம்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தை மனசில் நான் இதை செஞ்சு முடிக்க போகிறேன், இதை அச்சீவ் பண்ண போகிறேன், இதை நான் வந்து சாதிக்க போகிறேன்னு நினச்சா, எவ்வளோ பர்சீவ் இட். சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா, சேஞ்சிங் த கோல் போஸ்ட்னு கேள்வி, மூவிங் த கோல் போஸ்ட்மாங்க. ஆரம்பிக்கும் போது இதான் அப்படிம்பாங்க, அப்புறம் திரும்பி மாற்றிடுவாங்க, அப்புறம் மாற்றிடுவாங்க, அப்புறம் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ கவ்வியதை விடையன்னு சொன்னால், ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டால், நமக்குள்ளேயே மூன்று வகையான சக்திகள் இருக்கும். இது லலிதா சகஸ்ரநாமத்துலேயும் வருது. எதுன்னு கேட்டால், இச்சா சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. அப்புறம் இச்சைனா என்ன அர்த்தம்னா, விரும்புறது, இச்சை அது ஒரு சக்தி. எல்லாராலையும் கண்டினியூஸாக ஒரு பொருளை விரும்ப முடியாதான். என்ன அர்த்தம், ஒரு விருப்பம் வரும், சரி அதுக்காக உழைப்போம் நினைப்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் காலம் கழிச்சு அது மேலே உள்ள விருப்பம் போயிடும்,
இப்போ இச்சாசக்தி ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம், இச்சாசக்தி இல்லாட்டி எதையுமே அடைய முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையில் உண்மை. அதான் ஒரு ஒரு கவிதை, என்ன கவிதை, இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஹைக்கூன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு ஹைக்கூ கவிதை கேள்விப்பட்டீங்களா? ஜஸ்ட் ரெண்டு மூணு வரியில் இருக்கும். அது என்ன கவிதை, என்ன ஹைக்கூன்னு கேட்டால், புத்தனுக்கும் ஆசை, ஆசை விடுவதற்கு. இது ஒரு கவிதை, ஹைக்கூன்னு சொல்லுவாங்க. புத்தனுக்கும் ஆசைனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா, புத்தன் எல்லா ஆசையும் தொடர்ந்து வந்தானே, அவனுக்கும் ஆசையான்னு கேட்டால், ஆமாம், ஆசை விடுவதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன அர்த்தம் கேட்டால், இந்த ஆசையை விடணும், இந்த பரபிரம்மத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட அதுக்கும் என்ன வேணும், இச்சை, இச்சை வேணும். சி, இச்சையை விடணும், இச்சையை விடணும்னு சொல்கிறாங்களே, ஆசையை விடணும்னு, அதுக்கு ஒரு இச்சை வேணும். இச்சாசக்திங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அப்புறம் ஞானசக்தி, ஞானசக்தின்னு அர்த்தம் எப்படி அடையணும்னு தெரியணும். சும்மா அதை அடையணும் அடையணும்னு சொன்னால் போதாது. ஞானம்னு அர்த்தம் எப்படி அதை அடையணும், அதுக்கு என்ன செய்யணும்னா, எப்படி என்னை தயார்படுத்திக்கணும் அது தெரியணும். இச்சாசக்தி, ஞானசக்தி. கிரியாசக்தினா உடம்பு வணங்கி மனசு ஒன்று அதை செய்யணும். கிரியான்னு அர்த்தம் கர்மம், எக்ஸிக்யூஷன், அது செய்யணும். இந்த மூணு யாற்று நல்லா அபரிமிதமாக இருக்கோ அவங்களால சாதிக்க முடியும். இப்போ சில பேருக்கு இச்சாசக்தியே இருக்காது, பெருசாக ஆரம்பிப்பாங்க செய்ய போகிறேன்னு, அப்புறம் கொஞ்சம் நேரில் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அப்போ என்னது கவ்வியதை விட்டுருவாங்க. விடையில் நடத்தும் நோ, மனசை வச்சு அதை செய்ய போ. என்ன தெரியுமா, எண்ணி துணிக கருமம், துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு, திருக்குறள். அப்படின்னா ஒரு கர்மம்னா ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணி துணிக, நல்லா சிந்திச்சு பார்த்து இது நல்லதா, இது செய்ய வேண்டியது தானான்னு நினச்ச அப்புறம் துணிக, துணியணும். துணிந்தபின் செய்ய போகிறேன் முடிவு பண்ண பிறகு எண்ணுவது இழுக்கு, அப்புறம் யோசிக்கிறது இழுக்குன்னு அர்த்தம் சரி கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் சரி நல்லா சிந்தனை பண்ணி இது நமக்கு நல்லது தானான்னு சொல்லி நல்லா சிந்தனை பண்ணி அப்புறம் ஒரு காரியத்தில் இறங்கணும். இறங்கிட்டால் அப்புறம் விடக்கூடாது, அப்புறம் யோசித்து பார்க்குறது பிழை, இழுக்குன்னு அர்த்தம் கேவலமான விஷயம். அதான் கவ்யதை விடையில் நல்ல இச்சாசக்தின்னு என்ன அர்த்தம், நல்ல ஒரு விஷயத்தை விரும்பணும், உயர்ந்த விஷயத்தை விரும்பணும், அப்புறம் அர்த்தம் திடமாக விரும்பணும், உறுதியாக விரும்பணும், அதை அடையிறதுக்கு சும்மா ஹாஃப் ஹார்ட்டடாக எதுவுமே சரி வராது. அப்புறம் என்ன செய்யணும், ஞானசக்தினா அதுக்கான வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அது தெரியணும், ஆராயணும். இப்போ நிறைய பேருக்கு ஹார்வர்டில் போய் படிக்கணும், கேம்பிரிட்ஜில் போய் படிக்கணும், சும்மா அப்படி ஆசை இருந்தால் மாத்திரம் முடியுமா, போதுமா, அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போது இல்லையா. அதான் ஞானம்னா என்ன, ஞானசக்தினா அதுக்கு என்ன செய்யணும், எப்படி போகணும், அதுக்கு எப்படி எனக்கு தயார், இது ஞானசக்தி. கிரியாசக்தினா அது அறிஞ்ச பிறகு அதை செய்யணும். இப்போ இது இதெல்லாம் படிக்கணும், இந்த 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 சோர்ஸஸில் போய் அதெல்லாம் தேடணும் அப்படின்னு தெரிய வந்து அதெல்லாம் செய்யணும் தானே. ஸோ இந்த மூணு இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நல்லா உயர முடியும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த மூணு சக்தியுமே நமக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக வி ஆர் நாட் டேப்பிங் இட். சி, ஆசைப்படுறதெல்லாம் போய் ஆசையெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்படி கிடையாது, அது ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால், ஆசைப்படுறதாக இருந்தாலும் நல்ல உயர்ந்த விஷயத்துக்கு ஆசைப்படணும், தீர்க்கமாக ஆசைப்படணும். ஒரு பொண்ணை விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கூட உயிரே போன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்பணும், பார்ப்போம், சரி வந்தால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பார்ப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம். ஸோ இச்சாசக்தின்னா அது ஒரு சக்தி ஆக்சுவலாக. அதான் தொட்டதை தொடர்தல் ரொம்ப முக்கியம். கவ்வியதை விடேல், விடக்கூடாது, அதுக்கு ஒரு தீரம் வேணும் தெரியுமா. சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொன்னால் உடனே விட்டுட்டு ஓடிடுவாங்க, விட்டுருவாங்க, அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா எந்த காரியத்தை பிரச்சனையே இல்லாமல் தடங்களே இல்லாமல் சாதிக்க முடியும்னா சாதாரண காரியத்தை தான் சாதிக்க முடியும். உயர்ந்த காரியம்னா பிரச்சனை வரும், தடங்கள் வரும், இடைஞ்சல் வரும், அதை ஃபேஸ் பண்ணால் தான் அது பெரிய காரியம். இப்போ உங்கள் வீட்டில்
உங்கள் அப்பா அம்மா ஏதோ சம்பாதிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, ஏதோ உங்களை வளர்க்குறாங்க. அது ஒரு அதுவும் பெரிய காரியம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது சாதாரண காரியம். இப்போ நாட்டை ஆளுதுன்னா சும்மாவா? யோசிச்சு பாருங்கள், நம்ம பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி இவ்வளோ பெரிய பாரத தேசம், இவ்வளோ காம்ப்ளிகேட்டட், அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது எவ்வளோ பெரிய காரியம், அது அதுக்கு எவ்வளோ இடைஞ்சல் வரும், வரணும் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் சமாளிக்கணும், அப்போ தானே அது பெரிய விஷயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது யார் ஒருத்தவங்க இடைஞ்சலை கண்டு பிரச்சனையை கண்டு பயந்துடுறாங்களோ அவங்களால பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. கம் ஆன், லெட் இட் கம், வி வில் ஃபேஸ் இட், வி வில் ஃபேஸ் இட் ஸ்கொயர்லி. புரிஞ்சுதா? அதுதான் கவ்வியதை விடையல்னா என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை முடிவு பண்ணிட்டு அப்புறம் நானே மாற்றிக்க மாட்டேன், நானே நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேன், ஏதோ ஒரு டயலாக் இருக்குன்னு. அதை மாதிரி கவ்வியதை விடேல், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோன்னா அது செஞ்சாகணும். இல்லை இல்லை, மழை வந்துடுச்சு, சில பேர் சொல்லுவாங்க மழை வந்துடுச்சு, என்ன மழை வந்துடுச்சு, மழையெல்லாம் ஊசி போயிடுவீங்களா, மழை வந்தால் என்னப்போ, அப்படி யோசிக்கக்கூடாது. புரிஞ்சுதா? அதுதான் கவ்வியதை விடையல், இது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில், அது இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதே கல்வி அதை விடையல்னு போட்டால் எவ்வளோ சப்புன்னு இருக்குது பாருங்கள், படிக்கிறத விட்டுறக்கூடாது, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனால் இது அப்படி கல்வியில் கவ்வியதை விடையல். ஸோ எதை ஒன்று கவிநாதம் எதை ஒன்று பிடிச்சி அதை சாதிக்க நினைக்கிறியோ அது இடையில விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் போய் முடிவை பார்த்துட்டு தான் வரணும். கவ்வியதை விடேல், அப்புறம் சாவதற்கு அஞ்சேல். எப்படி பாரதி சொல்கிறான் பார்த்தியா, சாவதற்கு அஞ்சேல், பயப்படக்கூடாது, சாகிறது கூட, சாகிறது கூட பயப்படக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பயந்து பயந்து சாகக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, சாவதற்கும் அஞ்சேல், சாகிறது கூட அஞ்சக்கூடாது. இந்த உலகத்திலேயே என்ன கடைசி நடந்துடும், கடைசி என்ன நடந்துடும், உயிர் போகும் தானே, போயே போயிட்டு போகுது, இப்போ என்ன அப்படி துணிஞ்சிருக்கணும் வாழ்க்கையில். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் எம்மட்டு மாயே, இதுவும் பாரதியோட வார்த்தை தான். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் எம்மட்டு, எம்மனதோ என்ன அதனால போ அப்படிங்கிற மாதிரி, இப்படி துணிஞ்சவனால வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும், உயர முடியும். இதுக்காக தான் பயந்து பயந்து இருந்தா வச்சுக்கோங்களேன், என்ன சாதிக்க முடியும், இப்போ என்ன ஆயிடும் கடைசியில், அப்படி கேட்கணும், என்ன ஆயிடும் கடைசியில், போய் தொலையுது போ, என்ன ஆயிடும், சாவதற்கும் அஞ்சேல், பி ரெடி ஃபார் எவ்ரி திங், இதுதான் அதுக்கு அர்த்தம். சி, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்ல மனசு வாங்கிக்கோங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி, ஆகமாக அபாயினாக அனித்யாக தான் திதிக்ஷ சொன்னதில் ஞாபகம் இருக்கா, அதை இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட். ஹோப் ஃபார் த பெஸ்ட், எப்பயுமே வாழ்க்கையில் ஹோப் ஃபார் த பெஸ்ட், எல்லாம் நல்லா தான் நடக்கும், எல்லாம் சரியாக வரும், ஹோப் ஃபார் த பெஸ்ட், அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். ஆல்வேஸ் வி ஷு ஹோப் ஃபார் த பெஸ்ட், பட் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட்னு நடத்தும், என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். பி ரெடி டு ஃபேஸ் எனி திங் இன் லைஃப். இப்போ பாருங்களேன், உலகத்தில் வாழும்போது திடீர்னு கேன்சர் வந்துட்டு சொல்கிறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு டிசீஸ், க்ரானிக்கல், ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் என்ன எடுத்தோம், அதுக்கும் சரி நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருந்தால் தான் வாழ முடியும். அப்படி இல்லைன்னு சொல்லி என்ன ஆகும் தெரியுமா, ஏதாவது சின்ன வலி, ஏதாவது சின்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு வீக்கம் புடைப்பா கூட, ஐயோ இது என்னதுன்னு தெரியலையே, கேன்சலாக இருக்குமோ, இப்படி பயம் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கிறதாலும் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். நேற்று சொன்னால அச்சம் தவிர்னு, பயந்து பயந்து வாழ பிரயோஜனமே இல்லை. சாவதற்கும் அஞ்சல் நடத்தும், சாவதற்கு கூட பயப்படக்கூடாது. எப்படி இருந்தாலும் நம்ம பிறக்கும் போதே எப்போ இறக்க போகிறோம், எப்படி இறக்கவும் நிச்சயம், அதை மாற்றவே முடியாது யாரும். அதனால் சாவதற்கு அஞ்சேல். இன்னொரு விஷயம்னு கேட்டால், நாம் உண்மையிலேயே சாகவே மாட்டோம், நம்முடைய உண்மையான அந்த ஆன்மஸ்வரூபம் அழியாததுன்னு சொல்கிறாங்க. நம்முடைய உடல் அழிஞ்சு போகலாம், ஆனால் நாம் உடல் கிடையாதான், நமக்கு உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்ய வஸ்து அதுதான் நாம், அது அழியாது தான். சாக எதுக்கு எப்படி இருந்தாலும் சரி, கீதையில் ரெண்டாவது சாப்டரில் தான் சொல்கிறார், பகவத்கீதையில் ரெண்டாவது சாப்டரில், எப்படி இருந்தாலும் சரி சாவதற்கு அஞ்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஒன்று, பிறந்தவன் எல்லோரும் சாக தான் வேணும்,
அது நம்ம கையில் இல்லை, எப்போ சாக போகிறோன்னு. ரெண்டாவது, செத்தாலும் இப்போ என்ன, இந்த உடையை மாத்திர மாதிரி இன்னொரு உடல் கிடைக்கும், இன்னொரு வாழ்க்கை, அதான் நம்ம சொல்கிறோம், இன்னொரு ஜென்மம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் என்ன நல்லதாக அமைஞ்சிட்டு போகுது. மூணாவது ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தா ஆன்மா அழியாதது, அதனால் சாவதற்கு அஞ்சியல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், பாரதியார் எந்த உணர்வில் சொல்கிறான்னு கேட்டால், அந்த காலத்தில் அவர் இருந்த காலத்தில் அடிமைப்பட்டுருந்துச்சு ஆங்கிலேயர்கிட்ட இல்லையா, பாரத தேசம். அப்போது அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அடக்குமுறை, வன்முறை, அடக்குமுறை. பிரிட்டிஷர்ஸ் தே லூட்டட் த வெல்த் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இன்றைக்கி வாய்கிலேயே பேசிக்கிறானுங்க, பெரிய ஹியூமன் ரைட்ஸு, மண்ணாங்கட்டி, நாங்கள்லாம் ரொம்ப சுத்து உத்தமமானவங்க பேசிக்கிறாங்க. இந்த யூரோப்பியன்ஸ், இந்த வெள்ளக்காரன்லாம் என்ன ஆக்கிரமம் பண்ணியிருக்கான் தெரியுமா, அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கான், அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கான், அவ்வளவு அடக்குமுறை. இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு வாயே கிடையாது, நாமும் முட்டாள் மாதிரி அவன் சொல்கிறதான் கேட்டுட்ருக்கோம். ஸோ என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அவ்வளோ அடக்குமுறை பண்ணிகிட்ருக்கும்போது இந்த சுதந்திர போராட்டம்லாம் நடந்தது இல்லையா, அதை அயன் ஃபிஸ்ட்டை வச்சு, அயன் அதை வச்சு அடக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அந்தமானில் அவ்வளோ பாடுபடுத்தினாங்க, அந்தமானில் ஒரு ஜெயில் இருக்குது, பொல்லாதது, அவ்வளவு கொடுமை. ஸோ இப்போ என்ன ஆகும், ஐயோ எதுக்கு நமக்கு வம்பு, அவன் நம்மளை ஜெயிலில் போட்டுருவான், கொன்றுவான், நம்ம வாட்டுக்கு பேசாமல் இருப்போம், அடிமைப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொப்போம். அதான் சாவதற்கும் அஞ்சேல், வீர சுதந்திரம் வேண்டு நின்றார் பின்பு வேறது கொள்வாரோ, ஆரமுதுன்னும் ஆசை படைத்தவர் கள்ளினில் அறிவை செலுத்துவரோ. உணவு வீர சுதந்திரம் வேணும்னா அதுக்காக பாடுபடணும், உயிரை கூட கூட தயாராக இருக்கணும் அப்படி சொன்னார். பயந்து 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 பரவாயில்ல, அடிமையாப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்லனா அது என்ன வாழ்க்கை, அது அடிமையாப்பட்டு கிடக்கிற வாழ்க்கையா, கமான் அப்படிதான். அது அதுதான் இதுக்கு அர்த்தம், சாவதற்கும் அஞ்சேல். இப்போ ஒரு போர் வீனுக்கும் அதான் சொல்லப்படுது, போர் முனையில் போனால் சாவதற்கும் அஞ்சேல். ஏன்னா உன் தாய்நாட்டை காக்கணும்னா உயிரை கொடுக்கணும், உயிருக்கு தான் வேணும், சாவதற்கும் அஞ்சேல். ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிட்டில் சொல்கிறார், சாவதற்கு அஞ்சேல். நமக்கு எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், இப்போ பாரு எதுக்கு தான் பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, சாவதற்கு அஞ்சு என்ன ஆகிடும் கடைசியில் அப்படி கேட்கணும். ஸோ வாட், என்ன ஆகும் கடைசியில், போயிட்டு போகுது, எப்படி இருந்தாலும் போக போகுது, போயிட்டு தொலையுது, போயிட்டு போகுது, அப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து துணிவோடு துணிச்சலோடு வாழ முடியும். நீங்கள் பெரிய பெரிய இந்த என்ன சொல்கிறது, என்ன என்ன ஹீரோ, சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்க்குறீங்க, அவங்களாம் என்ன எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே போகிறாங்க ஒரு காரியம், ஒரு மிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை நம்ம ரசிக்கிறோம் ஆன்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்தால் ஹீரோன்ட்டு. எவ்வளோ பேர் இங்கே பஞ்சி ஜம்பிங் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது என்ன பஞ்சி ஜம்பிங் தான் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி கை தூக்குங்க, யாருமே ட்ரை பண்ணது இல்லையா, அது எவ்வளோ ரிஸ்க்கான கேம் தெரியுமா. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, மேலேருந்து கயிறு கட்டி அப்படி குதிப்பாங்க இல்லையா, ரொம்ப உச்சியிலேருந்து. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க கேட்டால், அதெல்லாம் ரொம்ப டெஸ்டட், வெரி மச் டெஸ்டட், ஒன்றுமே ஆகாது, குதிங்கி குதிங்கம்பாங்க. ஆனால் 1000-1,00,000 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ பெரிய பெரிய உச்சியிலேருந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் தொமாலும் குதிக்கணும்னு எப்படி இருக்கும். என்னை கேட்டு நான் குதிக்க மாட்டேன்ப்பா, எதுக்கு எதுக்கு அப்படி குதிச்சு ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் என்னன்னு கேட்டால், சாவதற்கு மஞ்சு. சரி, நிறைய ஆச்சரியமாக இருக்குது. சில இந்த ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்துருக்கீங்களா, பேராசூட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் குதிக்கும் போது அது என்ன ஃப்ரீ ஃபாலாக, குதிக்கும் போது ஒன்றுமே இருக்காது, அப்படியே தே ஃபால், அப்புறம் தான் தே ஆக்டிவேட் த பேராசூட் ஃபார் லேண்டிங். அதெல்லாம் என்ன மாதிரி, எப்படி தைரியம் இருக்கணும்னா, நினச்சே பார்க்க முடியல. அதெல்லாம் படித்து பேசலை இப்போ அவர், அந்த மாதிரி ஒரு வீரம் சாகசம் இல்லை. வாழ்க்கையில் என்ன இன்னல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும், தாவதற்கு அஞ்சல், பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அப்பா பாரதியார் உண்மையில் அப்படிப்பட்டவர், பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாங்கிறார். உமிழ்ந்தால் காரி துப்புறவங்களை, பாதகம் செய்வன ரொம்ப கொடுமை பண்ணுறவங்களை கண்டா பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, அப்படி சொல்கிறவர் பாரதி. அப்படி வாழ்ந்தாரும் வாழ்ந்தார் அப்படி. அதனால் சாவதற்கும் அஞ்சேல்னா அதுதான் பொருள், எதுக்கும் ரெடியாக இருக்கணும் வாழ்க்கையில், என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். யாருக்குமே இங்கே சாய்ஸ் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்குமே எதுக்குமே சாய்ஸ் கிடையாது.
வர்றது வரதான் வரும், நடக்கிறது நடக்கதான் நடக்கும். ஒன்று நடக்காமல் போகணும், நடக்காமல் போய் தொலையும், ஒன்றுமே செய்ய முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் இட், தட்ஸ் இட். யாராக இருந்தாலும் சரி, அதுதான் வாழ்க்கை நிதர்சனம். அதுதான் சும்மா வீக் ஹார்ட்டடாக இருந்தால் அந்த உலகத்தில் வாழவே முடியாது. வீக்னஸ் இஸ் டெத், ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப். ஏன் ஏன்னு கேட்டால் அதுக்கு முடிவே கிடையாது, யாருக்குமே தெரியாது. ஏங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. தட் இஸ் த ரியாலிட்டி இஸ் திஸ், வி ஹேவ் டு ஃபேஸ் இட். அவ்வளோதான், அப்படி இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ தான் வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். சும்மா சும்மா பயந்து செத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க, நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்து பயந்து 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 பயந்து, ஐயோ அங்கே போயிடாதடா, இங்கே செஞ்சிடாதடா. சி, அதான் நான் சார் நினைப்பேன். என்ன நினைப்பேன்னா, எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கோ டு த மிலிட்ரி அட்லீஸ்ட் ஃபார் 2-3 இயர்ஸ் மிலிட்ரி ட்ரைனிங். அப்போ தான் ஒரு டிசிப்ளின் வரும், ஒரு இது துணிவு வரும், எல்லாம் வரும். நம்ம ரொம்ப பூ போல் இருந்தோன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? ஸோ சாவதற்கும் அஞ்சேல், சாவதற்கும் பயப்படக்கூடாது. அடுத்து சொல்வது தெளிந்து சொல். அப்புறம் நிறுத்தம் சொல்வது தெளிந்து சொல்னா, சிந்திச்சு பேசணும். பேசும்போது இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ஐடியா கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்குறாங்கன்னா, சும்மா வாய்க்கு வந்தால் சொல்லிடக்கூடாது. அதை பற்றி யோசிக்கணும், நாம் அந்த ஷூஸில் இருந்து பார்க்கணும். அப்படி நல்லா சிந்திச்சு, நல்ல ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு தான் சொல்லணும். அது ஒன்று. ரெண்டாவது, எதையுமே பேசுறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திக்கணும்னு தான். சொல்வதை தெளிந்து சொல். நிறைய பேர் பேசிட்டு அப்புறம் தான் சிந்திப்பாங்க. அப்படி பேசினா என்ன பிரயோஜனமே இல்லை. நல்லா சிந்திச்சு சரியாக இது அப்படின்னு ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நல்லா தெளிஞ்ச பிறகு பேசு, சொல். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி சி அதிகமாக பேசுகிறவங்க சிந்திச்சு சிந்திக்காமல் பேசுகிறவங்கன்னு அர்த்தம். அழவாக பேசுகிறவங்க சிந்திச்சு பேசுகிறவங்க, ஏன்னா ரொம்ப சிந்திச்சா பேசவே முடியாது. ஆக சொல்வது தெளிந்து சொல். எதாக இருந்தாலும் சரி, நல்லா சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சரி, அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் சிந்திக்காமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா, யாருமே உங்களை ஒரு மாதிரி மதிக்க மாட்டாங்க. அவன்கிட்ட போய் கேட்டால் என்னத்தையாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர்கிட்ட போய் கேட்டால் சரியான ஒரு விஷயம் சொல்லுவார், பதில் சொல்லுவார், சரியான வழி காம்பான யாரை நம்புவோம்? யார் நல்லா சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நல்லது சொல்லுவாங்க, அவங்க தான் நம்புவோம் இல்லையா? ஸோ க்ரெடிபிலிட்டி எப்போ வரும்னு கேட்டால், நல்லா சிந்திச்சு எது நல்லதுன்னு யோசிச்சு ஒருத்தன் பேச ஆரம்பித்தா. ஆனால் அப்படி சிந்திச்சு பார்த்தா கூட சிறுசம் பிழைச்சி போகலாம். சரி, நமக்கு வந்து அப்படியே 100% நம்மளால் எதையும் சரியாக சொல்ல முடியாது தானே, அது பரவாயில்ல. ஆனால் சிந்திக்காமையே சும்மா வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி போயிடலாமா? ஆ, அது போயிடலாம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் நான் 2 அடி 3 அடி இருக்கும், 4 அடி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், இடுப்பில் தான் இருக்கும். இடுப்பில் எப்போ இருக்கும் தண்ணி? மழை பெய்யாத காலத்தில் அப்போ இருந்திருக்கலாம், அவன் வாழ் நடந்தே போயிருக்கலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, ஆச்சாரியர் ஆஃப் த கேம்ப் அப்படி சொல்லி நம்ம இருக்கோம். இப்போ நான் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதெல்லாம் பிரச்சனை, இது போல தண்ணி வாங்கப்பா, பசங்களா குதிச்சு வாங்க, நடுவில் போய் அப்புறம் முங்கி போய்ட்டான் சொத்தோம். இப்போ என்ன செய்யணும்? தெளிந்து சொன்னது. தெளிந்து தான் எப்படி தெளியிறது? ஃபஸ்ட் வி ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட், வி ஹாவ் டு சி ஹவு இட் இஸ், நவ் ஹவு இட் இஸ். அவன் சொன்னது அப்போ சரியாக இருக்கலாம், மழை பெய்யாத காலத்தில் 4 அடி தான் இருக்கும், இடுப்புனால நடந்து போயிருக்கலாம். இப்போ மழை பெய்கிற காலம், இப்போ மழை பெஞ்சிருக்கு. இன்னும் நல்லா மழை பெஞ்சாலும் இன்னும் நடக்கலாம் முடியாது, வெள்ளம் வந்துச்சுன்னா நடக்க முடியாது. ஸோ இப்போ எப்படி இருக்குது, சிந்திக்கணுமா இல்லையா? ஸோ அதை மாதிரி வாழ்க்கையில் என்ன ரியாலிட்டிங்கிறது எப்பயும் சிந்திக்கணும். சரி, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, நம்பக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஃபர்தர் வி ஹாவ் டு திங்க், ஒருவேளை அவன் அப்போ போயிருக்கும்போது அப்படி இருக்கலாம், இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வி ஹாவ் டு திங்க் ஆஃப் அபவுட் எவ்ரி திங். வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பமும் நல்லா சிந்திக்க பழகணும். த கிளாரிட்டி ஆஃப் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் சேரிட்டி ஆஃப் ஹார்ட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் சேரிட்டி ஆஃப் ஹார்ட். சிந்தனையில் தெளிவு இருக்கணும், இதயத்தில் கனிவு இருக்கணும். சிந்தையில் என்ன, சிந்தனையில் என்ன இருக்கணும், தெளிவு, இதயத்தில் கனிவு, இது ரெண்டும் இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும். சி, சிந்தனையில் தெளிவு இருக்குது, ஆனால் கனிவே இல்லைன்னா ஹீ பிகம்ஸ் அன் இன்டலெக்சுவல் பீஸ்ட். ரொம்ப கனிவு இருக்கு, ஆனால் இதே சிந்தனையே தெளிவே இல்லைன்னா ஹீ பிகம்ஸ் அன் இமோஷனல் இடியட். இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயும் ஒருத்தனுக்கு நல்ல சிந்தனை இருக்குது, ஆனால் இரக்கம் இல்லை, கனிவு இல்லை, ஈவ் இரக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹீ பிகம்ஸ் அன் இன்டலெக்சுவல் பீஸ்ட். பீஸ்ட்னு தெரியும் தானே, ரொம்ப பொல்லாதவன் ஆகிடுவான், அவனோட வாழவே முடியாது. ரொம்ப புத்திசாலி, ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு இமோஷனல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் அவன் வாழவே முடியாது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ரொம்ப உருக்கமாக இருக்கும், எப்பா புத்தியே இல்லைன்னா இஸ் இமோஷனல் இடியட், அவனோடய வாழ முடியாது. ரெண்டும் வேணும். ஸோ கிளாரிட்டி ஆஃப் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொல்வதை தெளிந்து சொல். ஒருத்த வந்து கேட்டான்னா சும்மா சொல்லக்கூடாது, இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த கடலுக்கு போயிட முடியுமா? ஆ போயிடலாம், போங்க போங்க. அப்போ நான் மூழ்கிடுவான் போய் நடுவில் போய். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ரெடியாக இருக்கணும். எனக்கு தெரியாதுப்பா, இதுதான் நியாயம். ஆக்சுவலி ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒத்துக்கணும். நம்ம சில பேருக்கு அந்த தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே மனசு வராது. சில பேர்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க, அந்த வழி கேட்பீங்க எப்படி போகணும்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது, ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவாங்க, அப்படி போய் அப்படி போய் போங்க அப்படிம்பாங்க. நம்ம எங்கேயாவது போய்டுவோம். அப்புறம் சரியாக தெரிஞ்சால் மாத்திரம்தான் சொல்லணும், சரியாக சிந்திச்சு பேசணும். வாழ்க்கையை நடத்தும்போது சிந்திச்சு முடிவெடுக்கணும். சிந்தனை ரொம்ப முக்கியம். சரி, அது குருதேவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். மிருகங்கள் இருக்கு இல்லையா, மிருகங்கள் அது நாலு காலால் நடக்கக்கூடியது இல்லையா, அது எப்படி இருக்குது? பேரலல் டு த கிரவுண்ட் தான் அது, அதனுடைய உடம்பு அமைப்பை பார்த்தீங்கன்னா. ஸோ அதனுடைய மூளை, அதனுடைய இதயம், அதனுடைய வயிறு, அதனுடைய பிறப்புறுப்பு எல்லாமே ஒரே நிலையில் இருக்குது இல்லையா, ஒரே என்ன சொல்கிறது, ஒரே ஒரு இதில் இருக்குது, ஆல்டிடியூடில் இருக்குது இல்லையா. ஆனால் மனுஷன் எப்படி படிச்சிருக்காங்க, இப்படி நிற்கிற மாதிரி படிச்சிருக்காங்க, நிமிர்ந்து நிற்கிற மாதிரி. மேலே என்ன நமக்கு தலை, அப்புறம் ஹிருதயம், அப்புறம் வயிறு, அப்புறம் தான் பிறப்பு இருக்குது. ஸோ குருதேவர் என்ன சொல்லுவார்னா, மனுஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டால் முதல்ல அவங்க எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா சிந்தனை, நல்லா சிந்திக்க பழகணும். சரி, இளமையாக இருக்கும்போது, இளைஞனாக இருக்கும்போது நல்லா சிந்திக்க பழகணும். எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை அவன் அடுத்தவன் சொல்கிறத கேட்டே இருந்தால் சிந்திக்க மாட்டோம், நாம் சிந்திக்கணும். இப்போ பாருங்களேன், யூடியூப்பில் போனால் பார்க்குறீங்க வீடியோ, யாரோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டே இருக்கும், ஆனால் கேட்டதப்போ சிந்திக்கணுமே. இடியட் பாக்ஸ் நீங்கள் சொல்கிறோம், யாரோ ஒருத்தர் நடிக்கிறத பார்த்துட்டே இருக்கும், நாம் சிந்திக்கிறதே இல்லை. சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால நமக்கு என்டர்டைன்மெண்ட்னு பார்த்துட்ருக்கோம், ஆனால் சிந்திக்க பழகணும். ஸோ முதல்ல சிந்தனை, அப்புறம் ஹார்ட், அப்புறம் இந்த உணர்வு, இரக்கம், கருணை, இதெல்லாம் ஹார்ட், அப்புறம் வயிற்று பழப்பு, அப்புறம் தான் அந்த போகம். ஸோ இப்படி வாழணும் பார் குருதேவர். ஸோ அதனால் சொல்வதை தெளிந்து சொல், சிந்திச்சு பேசு. அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் சிந்திச்சு, நல்லா சிந்திச்சு சரியாக வருமானு பார்த்து அறிவுரை சொல். இதுதான் சொல்வதை தெளிந்து சொல். இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து, நீங்கள் போகும்போது இந்த பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடிய கிஃப்டாக கொடுக்க போகிறோம், உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக எங்கேயாவது. ஸோ தேட் யூ கேன் சீ ஆஃபன் அண்ட் யூ கேன் ரிமெம்பர் அகெயின் அண்ட் அகெயின், இட் வில் பி இன்ஸ்பைரிங் யூ. இதெல்லாம் அவ்வளோ இன்ஸ்பிரேஷன். என்னது சொல்வது தெளிந்து சொல். அப்புறம் சொல்கிறார் பாரதியார், தெய்வம் நீ என்றுணர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா, ஆனால் இதுதான் நம்மளை உபனிஷத் சொல்கிற சத்தியமான உண்மை. தத்துவம் அசி. நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நாம் வந்து இந்த உடல், நாம் வந்து ரொம்ப அல்பமான ஒரு ஜீவன் நினச்சிட்ருக்கோம். ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, நீ அந்த பரம்பொருள் தான், நீ தெய்வம் என்று உணர். எப்படி சாமி என்னை தெய்வம்னு சொல்ல முடியும், நான் அவ்வளோ மோசமான உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னு நம்மளுடைய மனம், அதோடைய சிந்தனைகள் அப்படி இருக்குது, ஆனால் நமக்குடைய உண்மையான கோர் என்னன்னு கேட்டால் அது எப்பயுமே புனிதமானது. அதுதான் விவேகானந்தர் சொல்கிறார், எவ்ரி சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்கிறார். த கோர் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் எசென்ஷியலி டிவைன். இந்த மனசில் ஒரு சேஷ்டைகள் இருக்குது, அது நடுவில் வந்தது. உடம்பு எப்படி வேணால் இருக்கலாம், மனசும் அது மாறிட்டே இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்பயுமே புனிதமானது, பூரணமானது. பூரணம் என்ன நடத்தோம்னு கேட்டால், கம்ப்ளீட், பர்ஃபெக்ட்.
நமக்கு அதை பற்றியே தெரிய மாட்டேங்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த உடல் மனம் தான் நாம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறார் அப்படி இல்லை, தெய்வம் நீ என்று உணர். ஸோ நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை அதோடைய சாரமே இதை உணர்றது தான். என்ன உணர்றது, நான் இந்த உடல் மனம் கிடையாது, அதுக்கும் அப்பால் இருக்கிற அந்த பூரண பரமாத்மா. அந்த பூரண பரமாத்மாவில் எப்பயுமே இன்பம் தான், துன்பமே இல்லையா, பந்தமே கிடையாது, எப்பயுமே சுதந்திரம் தான், ஸ்வதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வம் நீ என்றுணர். இப்போ உங்கள் சில பேருக்கெலாம் ஒரு கேள்வி இருக்கலாம் மனசில், எனக்கு தெரியாது, சுவாமி ஏன் நீங்கள் சன்னியாசம் எடுத்தீங்க, சன்னியாசம் ஏன் ஆணும், இந்த பாதை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிலாம் கேட்கலாம். என்ன அர்த்தம்னு கேட்டால், சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு சுவாமிஜி வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னு கேட்டால் வாழ்க்கையோட பர்பஸ் என்னென்னு கேட்டால், உள்ளே இருக்கிற அந்த உயர்வான அந்த தத்துவம், அந்த பரம்பொருளை உணர்றது தான் வாழ்க்கையோட தத்துவம், வாழ்க்கை லட்சியம் சொல்லி கொடுத்தோம். இதெல்லாம் வந்து ஓகே, பட் துக்காலயம் அசாஸ்வதம், இதில் ரொம்ப பெரிய சாரம் இல்லை, மாறிட்டே இருக்கக்கூடிய அசாஸ்வதம், அழியக்கூடியது, துக்காலயம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் மாறாதது அழியாதது, ஆனந்த சாகரம், பந்தம் இல்லாதது, இப்படி சொல்லிக் கொடுத்தார். இதை உணர்றது தான் வாழ்க்கையோட பர்பஸ் சொல்லிக் கொடுத்தார். ஸோ அதனால் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தோம். ஸோ வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கேட்டால், அந்த உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை உணர்றது, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய மகாத்மாக்கள்லாம் அப்படி தான் நம்பினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னாங்க, தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருடைய லட்சியமும் நம்ம சனாதன தர்மத்தில் என்னென்னா, மோக்ஷம். தர்மம்னா எடுத்த தர்மத்தோடு பொருள் ஈட்டுறது, பொருள் தர்மத்தோடு இன்பம் அனுபவிக்கிறது, ஆனால் கடைசியில் மோக்ஷம் தான் குறிக்கோள். ஸோ மோக்ஷம் என்ன எடுத்தோம்னு கேட்டால், தெய்வம் நீ என்று உணர், அப்படி உணர்ந்துட்டோன்னா அதுதான் மோக்ஷம். ஸோ அதான் பாரதி ரொம்ப அழகாக சொல்கிறார். சி பாரதி, உங்களுக்கு தெரியாது, காஷியில் போய் வேதம் படித்தவர், சின்ன வயசில் காஷிக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அங்கே வேதங்கள்லாம் படித்தவர் அவர். அது மட்டும் இல்லை, அவர் சக்தி உபாசகர், அம்பாள் அம்பாள் உபாசகர், அதனால தான் அவருடைய வாக்கில் அப்படி ஒரு சக்தி இருக்குது, அவருடைய வாக்கில் அப்படி ஒரு சக்தி இருக்குது. வெடிப்புற பேசும்பர், அவர் இதிலே புதிய ஆட்சியில் வருது, வெடிப்புற பேசு நைய புடை எடும்பர். அதெல்லாம் எடுக்கலை, ஏற்கனவே நீங்கள்லாம் நைய புடைச்சி தான் இருக்கீங்க எல்லாரையும். ரௌத்திரம் பழகும்பர், இப்படி சக்தி, அவர் சக்தி உபாசகர். ஸோ அவர் வந்து அரபிந்தோ போல் பெரிய ஞானிகளோட தொடர்பில் இருந்தார், ஏன்னா பாண்டிச்சேரியில் கொஞ்ச காலம் இருந்தார் அவர். அதனால் பெரிய பெரிய மகான்களோட தொடர்பில் இருந்ததுனால அவருக்கு இந்த சாஸ்திரம்லாம் நல்லா தெரியும், இந்த ஆன்மீக விஷயங்களும் நல்லா தெரியும் அவருக்கு, அவருடைய ஞான பாடல்கள் நிறைய இருக்குது, அதில் அவ்வளோ சொல்கிறார் அவர். ஸோ அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருங்க, உபனிஷத் வாக்கியம் தான் அது, தெய்வம் நீ என்று உணர். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுன்னா போதும், நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு உடல் மனம் கிடையாது, நம்ம இன்னும் உயர்ந்த விஷயம், நாம் நமக்கு ஒரு குறைவும் இல்லை, நாம் எல்லா இல்லாத பூரண வஸ்து, ஆனந்தமே நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். ஸோ இதுதான் நம்முடைய ஸ்வரூபம். ஒரு முறை குருதேவர் ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப அழகான கதை. ஒரு ரோட்டில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பிச்சைக்காரன், ரொம்ப தீனமாக, அவனுக்கு பசி பசி எப்பயும் பசி, அவனுக்கு காசு பணம் இல்லை, கை கால் விளங்காது, அவன் ஐயோ அம்மா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா பிச்சை போடுங்க பசிக்குது பசிக்குதுன்னு அப்படி தீன பாவத்தோடு அப்படியே கூக்குரல்ட்டே இருப்பானான். வர்றவங்க போகிறவங்க எப்பயாவது ஒரு 10 ரூபா 1 ரூபா அப்படி எதாவது போட்டே போவாங்களாம். ஒரு சில நாள் நிறைய கிடச்சிரும் அவனுக்கு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆ எனக்கு நீ 100 ரூபா கிடச்சிச்சு 150 ரூபா கிடச்சிடுச்சு சந்தோஷப்படுவானோம். ஒரு சில நாள் பார்த்து யாருமே போட மாட்டான், ஏதோ காரணத்தினால அவனுக்கு பெருசாக வந்து தட்டு வந்து விழாது ஒன்றுமே. ஐயோ தனக்கு நொந்து போனோம், ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன், பசியாக இருக்கே, ஒன்றுமே சாப்பிட இல்லையே, நான் இப்படி போனேனே, கடவுளேனே இப்படி படைச்சா அப்படி நொந்து போனோம். இப்படியே அவனோட வாழ்க்கை போச்சோம், எவ்வளோ வருஷம், 20 வருஷம் 30 வருஷம், தினம் 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 பசி பசின்னு சொல்லி கூக்குரல் இட்டு அழுது புலம்பி நொந்து கொண்டு இப்படி வாழ்ந்து இறந்து போனோம். இறந்து போயிட்டால் கார்ப்பரேஷன் சும்மா அவட தூக்கி போட்டு எரிச்சிருவாங்க இல்லையா, எல்லாரும் புதைச்சிருவாங்க இல்லையா, ஏன்னா போனோம் நாருமே எரிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த இடத்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ரியல் எஸ்டேட் ஓனர், அவர் வந்து வாங்கினார் அந்த இடத்த, வாங்கி அங்கே பெரிய ஏதோ ஃப்ளாட் கட்ட போகிறேன் என்னமோ பண்ண போகிறேன்னு வாங்கினார் அந்த இடத்த.
வாங்கி உள்ளே தோண்டி ஃபவுண்டேஷன் போடணுமே, தோணா அடியில் பார்த்தா பெரிய புதையல். புதையல்னால் அவ்வளோ பெரிய புதையல் இருந்திருக்கு. ஸோ அந்த பிச்சைக்காரனுக்கு தனக்கு உட்காந்துருக்க இடமே பயங்கர புதையலுக்குன்னு தெரியாமல் அவ்வளோ அழுது புலம்பியிருக்கோம். அவனுக்கு வந்து தெரிஞ்சுச்சுங்களேன் உள்ள புதையல் இருக்குன்னா அவன் என்ன செய்வான், ஓசப்படாமல் இரவிரவாக கொஞ்சம் வேலை செஞ்சு அந்த புதையல் எடுத்தானே எப்படி வாழ்ந்துருக்கலாம். அவன் புதையல் மேலே உட்காந்து வாழ்க்கை ஃபுல்லாக அழுது புலம்பி செத்து போனான். அது மாதிரி தான் நாமளும், நமக்குள்ளே உண்மையிலே புதையல் இருக்கும், ஆனந்தம்ங்கிற புதையல் நமக்குள்ளேயே இருக்குது. அது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா ப்ளஷர்ஸ் அப்புறம் சிற்றின்பம்னு சொல்லுவோம் இல்லையா, புலன் இன்பம், அது கிடைக்காதா நம்ம அலையிறோமா. யாராவது வந்து என் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா, கொஞ்சம் அன்பாக இருக்க மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது கிடைக்காது அந்த உலகத்தில், அல்பமாக இருக்கோமா நம்ம ரொம்ப. ஆனால் என்னன்னு கேட்டால் நமக்குள்ளேயே அந்த ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்த ஸ்வரூபத்துக்கு தான் கடவுள்னு பேர், தெய்வம்னு பேர். நமக்குள்ளே அந்த எல்லையில்லாத ஆனந்தம் இருக்குதுன்னு மகாத்மாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறது ஏன்னு கேட்டால் நமக்கு எப்படி அதோடு தொடர்பு கொள்வதுன்னு தெரியல. நமக்கு எப்படி தொடர்புன்னு தெரிஞ்சு வச்சுங்களேன் அந்த ஆனந்தம் நம்மளும் அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தெய்வம் நீ என்று உணர்ன்னு அர்த்தம், அந்த இதயத்தில் இருக்கிற அந்த உயர்ந்த விஷயத்தோட தொடர்பு கொள்ள தியானத்தின் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது மூலமாகவோ பக்தியின் மூலமாகவோ தொடர்பு கொண்டோன்னா இந்த உயர்ந்த இன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஸோ வாழ்க்கையோட லட்சியமே அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க, தெய்வம் நீ என்று உணர். இப்போது கடந்த ஒரு 7-8 வருஷமாக நம்ம சென்னையில் நிறையா சொற்பொழிவுகள், நிறையா உபனிஷத்ஸ் அதெல்லாம் பேசிகிட்ருக்கோம், திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்தெல்லாம் வீடியோ இருக்குது, எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பகவான் ரமண மகர்ஷி அவ்வளோ பேசியிருக்கார் அதை பற்றி. ஸோ தெய்வம் நீ என்று உணர், அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கைங்கிறது கடைசியில் சும்மா, ஆனால் கடைசியில் அந்த பரம்பொருள் உணர்றது தான் முக்கியம். அந்த பரம்பொருள் எங்கே இருக்கார், அங்கே இல்லை இங்கே இருக்கார், இதயத்துக்குள்ளே இருக்கார். அதான் தெய்வம் நீ என்று உணர். அதுக்கப்புறம் தையலை உயர்வு செய். நான் என்ன சொன்னேன், தையல் என்ன சொன்னேன், பெண்கள் ஞாபகம் வந்து அவன் அப்படியே சொக்கறான், நைட் தூங்கலாம், தூக்கம் வந்து ஒரு மருந்து இருக்கேன்ட்ட, அந்த மருந்து கொடுக்கட்டா, இங்கே குதிக்கணும். தையலை உயர்வு செய். தையல்னா யாருனா பெண்கள். பெண்களை உயர்வு செய்யணும், அவங்கள மதித்து போற்றணும், அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. சரி, முக்கியமாக என்ன தெரியுமா இதுக்கு அர்த்தம், நம்மளோட சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பையும் சரி எப்பையும் சரி போக வஸ்துவாக தான் பார்த்துருக்காங்க. இன்பம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு சாதனமாக தான் பெண்களை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் சொல்ல போகிறத, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போங்க, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி எங்கேயாவது போங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள். ஆம்பளைங்கள்லாம் நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு ஃபுல்லாக கால் கையெல்லாம் மறைச்சி இப்படி ஸ்மார்ட்டாக வருவாங்க. பெண்களை பார்த்து இவ்வளோதான் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்களேன் கிரிக்கெட்டில் கூட பாருங்களேன், கிரிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்செலாம் நடுவில் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் லேடி கமெண்டேட்டர்ஸும் இருக்காங்க, இல்லை ஆங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரவிசாஸ்திரி கவாஸ்கர் போல் உள்ளவங்கலாம் பார்த்தா நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பொம்பளை ப்ரெசென்ட் பண்ணுறவளை பார்த்தா இவ்வளோ தான் போட்டிருப்போம். இதில் என்ன ஐடியா தெரியுமா உங்களுக்கு, என்ன ஐடியான்னு கேட்டால், ஆக்சுவலி தே வாண்ட் சம் கிளாமர் இன் தட் ப்ரெசன்டேஷன். சி ஆக்சுவலாக அதை யார் வந்து இது பண்ணுறாங்களோ, அது பேர் என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு என்ன ஐடியானா கிளாமர் வேணும். ஸோ இந்த பெண்ணை எதுக்கு அங்கே ஆங்கர் ஆச்சுனா, அவளுக்கு கிரிக்கெட் ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப பிரமா அது கூட இருக்கலாம் அவளுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆக்சுவலாக என்ன செய்கிறான்னா கிளாமர் கோஷன்ட். ஸோ உலகத்தில் கிளாமர் அதை போக வஸ்துவாக தான் பார்க்குறாங்க. இப்போ கூட பிரமாதமாக பேசுகிறோம் தான் நம்ம ஈக்வாலிட்டி அது இதுன்னு. ஆனால் பெண்களுக்கு உடந்தை ஏன் உடன்படுறாங்க, காசு பணம் வருது தானே, பரவாயில்ல. சினிமாலையும் பாருங்கள், பாலிவுட் எல்லாத்துலேயும் குத்தாட்டம் யார் போடுறா, ஆம்பளைங்க போடுறாங்க, ஆனால் பெண்கள் தான் வக்கரமாக ஆடுறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு.
ஏன் அப்படி வைக்கிறோம், அப்போ தான் படம் வியாபாரம் ஆகும். சரி, நம்ம எவ்வளோ தான் நம்ம வாய்கிழியை பேசினாலும் கடைசியில் பெண்களை வந்து போக வஸ்துவாக தான் பார்க்குறது தான் இந்த உலக இயற்கையாக இருக்குது. இது மாறணுங்கிறது தான் பாரதியாருடைய இது. இப்போ போக வஸ்துவை பார்த்தா என்ன செய்வாங்க, அனுபவிச்சுட்டு அதை தூக்கி போடுறது, அவ்வளோதான் போக வஸ்து இல்லையா. போக வஸ்து என்ன அர்த்தம், அந்த போக வஸ்து ஒரு மனுஷன், அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அதுவும் ஒரு உயிர். அப்படி பார்க்காம என்னுடைய அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாதனம், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. அதை சதையாக தான் பார்க்குறது, சதை கொழுப்பு ரத்தம் அது அதாக தான் பார்க்குறது. அப்படின்னா அது எவ்வளோ கீழ்த்தரம், எவ்வளோ சீப். அந்த காலத்தில் பிள்ளை பெற்று கொடுக்குற மிஷினை பார்த்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தா வேலைக்காரியாகவும் பிள்ளை படுத்து கொடுக்குற மிஷினாக தான் பார்த்துருக்காங்க. வீட்டு வேலைலாம் செய்யணுன்னா உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரு பையனுக்கு. ஸோ அடுக்க அடுப்பறையிலே அடுப்பாங்கறையிலே இருக்க வேண்டியது. நைட் ஆச்சுன்னா மிஷின், பிள்ளை படுத்து கொடுக்குற மிஷின். அப்படி பார்த்தாங்க. அப்படி இல்லாட்டி போக வஸ்து, அந்த தாசி குளம்லாம் அப்பயே இருந்துச்சு, ப்ராஸ்டிடியூஷன் தாசி குளம்லாம். என்ன போகம் அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு சாதனம். அப்படி இப்பயும் அப்படி தான் இருக்குது. தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ ஃபெமினிசம் பேசினாலும் எவ்வளோ ஈக்குவல் ரைட்ஸ் பேசுறது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து கண் கொண்டு பாருங்கள். நீங்கள் அதை எவ்வளோ ரேப்ஸ், கேங் ரேப்ஸ், என்னென்னமோ சொல்கிறாங்க, காதால் கேட்கவே முடியல, மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நமக்கு வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம சமுதாயத்தில் அப்பா அம்மாவும் சரி சமுதாயமும் சரி பெண்களை சரியாக பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கல. பசங்களுக்கு பெண்கள்னால் என்ன, நம்மளுடைய சமயம் சொல்லிக் கொடுக்குது. ஆக்சுவலாக அம்பிகை சக்தியோட அம்சம் அப்படி சொல்லி கொடுக்குது நம்ம, ஆனால் சமயத்தை யார் கணக்கில் எடுக்கிறா? ஸோ எப்போ பார்த்து சினிமா பார்த்து இதை போய் வளர்றோம். நம்ம பாட்டு கேட்டு என்னமோ கற்றாவியான பாட்டெல்லாம் கேட்டு நம்ம வளர்றோம். அப்புறம் என்ன செய்கிறோம், ஒரு பொம்பொண்ணுன்னு இருந்தானா அவளை டீஸ் பண்ணணும், அனுபவ பொருள் போக வஸ்து அவள், அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் அப்படி பார்க்கவே கூடாது. தேவியர் எல்லாம் என்ன, சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமனே. ஸோ தேவி சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம், இப்படி பார்க்குறதான் சரி. எல்லா பெண்களையும் அம்பாளுடைய அம்சமாக பார்க்குறது தான் சரி. எங்களுக்கு சன்னியாசிகளுக்கு அப்படி தான் எங்களுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்சியராக நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். பெண்களை வந்து போக வஸ்துவை பார்க்கக்கூடாது. உங்கள் அம்மா பெண், உன்னுடைய சகோதரி பெண், இப்படி உன்னுடைய மகள் பெண், எல்லாருமே பெண்கள் தான். சரி, ஆக்சுவலாக பெண்கள் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சொசைட்டிக்கு. சரி, ஒரு குழந்தைய பெண்ணால் வளர்க்குற மாதிரி ஆனால் வளர்க்க முடியாது. அவள் பாரு, வயத்தில் சுமந்து தன் உதிரத்தையே பாலாக கொடுத்து அவ்வளோ பாராட்டி சீராட்டி வளர்க்குறா ஒரு அம்மா இல்லையா. அதனால் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் குறைச்சே மதிப்பிட முடியாது. ஷீ இஸ் அ நர்ஸ், அர்த்தம் ஒரு தாதியாக இருந்து நமக்கு உடம்பு சரியில்லாத போது பார்த்துக்கிறோம். இப்படி எல்லாமே அம்மா பெண்கள் அம்மாக்கள் தான் செய்கிறாங்க. ஸோ தையலை உயர்வு செய்யணும் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், பெண்களை வந்து மதிக்க கற்றுக்கணும், போக வஸ்துவாக பார்க்கக்கூடாது, அம்பாளுடைய அம்சமாக பார்க்கணும். சி, ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி சந்தோஷமாக கூடியிருக்கிற தப்புன்னு சொல்லலை யாரும், புரிஞ்சுதா? அது வந்து தர்மம் தான், அது இல்லறம்னு சொல்கிற நல்ல அறம், அதை யாரும் தவறுன்னு சொல்லலை. அப்படி ஒரு பெண்ணை மனைவியாக வச்சு மனைவியை கூட போக வஸ்துவை பார்க்கக்கூடாது. சரி, அந்த போகம் அனுபவிக்கிறது வேறு விஷயம், ஆனால் எப்போ பாரு போக வஸ்துவை பார்க்குறதா, அப்படி பார்க்கக்கூடாது. அதுதான் இதோட ஐடியா. ஆக ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அது ஓகே. எல்லா பொண்ணையும் இப்போ பாரு இந்த மாதிரி போக இதாக பார்த்தா எவ்வளோ சீப் அது. சரி, இப்போது பசங்கள் நிறைய பேர் பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறையா போன்லாம் பார்க்குறாங்க, போன் சைட்ஸில் போய் இல்லையா, கூடாத அந்த வீடியோஸில் நிறைய பார்க்குறாங்க தானே, போன் சைட்டில் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே இருக்காங்க எல்லா பசங்களும். அது என்ன தெரியுமா, மனசு அவ்வளோ கரெக்ட் பண்ணிடுது. யாரையுமே நம்ம நல்ல விட பார்க்க முடியாது. எல்லாம் மனசு ஊத்த போயிடுச்சுன்னு சொல்லலேன், நம்ம தலைக்குள்ளே அந்த கரப்ஷன் ஊத்த போயிடுச்சுன்னா கண்கள்லேருந்து ஊத்த தான் வரும், காதுலேருந்து வாயிலேருந்து ஊத்த தான் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் நாராசமாயிடும். இதை நம்ம உணர்றது இல்லை. நம்ம எல்லாருக்குமே காம உணர்வு இருக்குது உள்ள, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை சேனலைஸ் பண்ணுறது தான் கெட்டிக்காரத்தனம். அதை சேனலைஸ் பண்ணாமல் சும்மா எப்போ பாரு அதே சிந்தனையில் இருந்தோன்னா வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அது கேவலமான வாழ்க்கை அது. ஸோ அதனால் தையலை உயர்வு செய்யணும் என்ன அர்த்தம்னு கேட்டால், வி ஷுட் லேர்ன் டு ரியலி ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ்,
அண்ட் விமன் ஃபோக். ஹவு டு ரியலி ரெஸ்பெக்ட் தெம், நாட் டு சீ தெம் ஆஸ் போக்ய வஸ்து, ஆப்ஜெக்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அப்படி கிடையாது. தே ஆல்சோ ஹாவ் அ மைண்ட், இமோஷன்ஸ், தே ஆல்சோ ஹாவ் காட் தேர் லைஃப். வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட். சீ, சகோதரியாக பார்க்கணும். ஈக்குவலான வயசு உள்ள பெண்களை சகோதரியாக பார்க்கணும். இப்போ உங்கள் சகோதரி நீங்கள் தப்பாக நடந்துப்பீங்களா? இன்ஃபேக்ட் உங்கள் சகோதரி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ உங்கள் சகோதரன் கூட எங்கேயா வரான்னா, எவனாவது ஒருத்தன் டீஸ் பண்ண வரான், ஏதாவது பண்ண வரணும், சும்மா விட்ருவீங்களா? யூ ட்ரை டு ப்ரொடெக்ட் ஹர் இல்லையா? ஸோ யூ ஷுட் சீ ஹர் அஸ் அ சிஸ்டர், ப்ரொடெக்ட் ஹர். வயசானவங்க வந்து அம்மாவாக பார்க்கணும், லைக் மை ஓன் மதர், அப்படி பார்க்கணும். ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் என்னுடைய குழந்த மாதிரின்னு பார்க்கணும், லைக் மை ஓன் சைல்டு, அப்படி பார்க்கணும். இப்படி பார்க்குறது தான் தர்மம். ஃப்ரெண்டு ஓகே, பட் இதுதான் ரொம்ப உன்னதமான ஒரு பார்வை. அப்படி இல்லாமல் எப்போ பாரு தவறான கண்கள் கொண்டு பார்த்தோம்னு சொன்னேன், கமெண்ட் பண்ணுறது. சரி, இப்போல்லாம் நான் கேட்குறேன், பெண்களும் சாதாரணப்பட்டவங்க இல்லையோ, அவங்களும் நிறையா கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு கேள்வி. எனக்கு தெரியாது அதை பற்றி, நான் ஒரு சகோதரியாக வளரலண்ணா, எனக்கு சகோதரி கிடையாது. சகோதரி வளர எனக்கு தெரியாது, பெண்களை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா சகோதரியோடய வளரல, ஒரு பெண்ணை கல்யாணமும் பண்ணிக்கல, எனக்கு பெண்களை பற்றி ரொம்ப தெரியாது. எங்கள் அம்மாவோட தான் எனக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இதை பார்க்குறோம் நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் பெண்களை ஏன் அரகுர உடை உடுத்த சொல்கிறாங்க? பிகாஸ் கிளாமர் கோஷன், வியாபார பொருள், போக்ய வஸ்து. இது ரொம்ப அநியாயமான சிந்தனை. இது இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸு, விமன் ரைட்ஸ் எல்லாம் பற்றி, வெஸ்டர்ன் ஃபெலோஸ், பட் தே ஆர் இடியட்ஸ், தே ஆர் த கல்ப்ரிட்ஸ் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் சுவாமி சொல்கிறான்னு கேட்காதீங்க. இங்கிலீஷ் படத்தில் ஒரு பயங்கரமான மோசமான சீன் இருக்கிறதுக்கும் நம்ம பாலிவுட், ஹாலிவுட், காலிவுட் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆளுங்க இன்னும் வக்கிறோம். சி, நம்ம ஆளுங்க இன்னும் வக்கிறோம். நான் அதான் சொல்லுவேன், அவங்களோட இவங்க வக்கிறோம் தான் சொல்லுவேன். ஆக்சுவலி நியூடிட்டி இஸ் நாட் தேட் வல்கர், பட் திஸ் வல்காரிட்டி இஸ் அன்அக்செப்டபிள். இந்த குத்துப்பாட்டுங்கிறது என்ன வல்காரிட்டி? அது ஷை, அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம், பாட வேறு செய்கிறோம். நேற்று பாட்டு டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறோம் நம்ம, எவ்வளோ கேவலமாக போயிட்டோம் நம்ம தெரியுமா? அது ஒரு சுவாமி வேறு ரசிக்கணும் பார்த்து, எவ்வளோ கேவலமாக போயிட்டு வந்து நமக்கு தெரியல. நமக்கு நம்ம ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அது என்ன கடைசியும் கேட்டால் வல்காரிட்டி. அந்த வார்த்தைகளில் அவ்வளோ வல்காரிட்டி, அவங்க பண்ணுற ட்ரெஸ் அவ்வளோ வல்கா, அவங்களோட மூமெண்ட் அவ்வளோ வல்காரிட்டி. இது ஆம்பளையும் பொம்பளையும் வேறு சேர்ந்து ஆடினா எப்படி இருக்கும் இது? அப்புறம் எப்படி தையால் உயர்வு செய்ய முடியும்? நாமளே தான் நம்ம பலியாகிறோம், நாமளே தான் பலியாகிறோம் ஆக்சுவலாக. நமக்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடும் நிறைய இடத்துல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தால் அப்படி பண்ணுவோமா? நம்ம பண்ண மாட்டோம். நமக்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை ஆக்சுவலாக. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங்? வி டோன்ட் ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், தட் இஸ் வை நம்ம குத்துக்கு பாட்டு டான்ஸ் ஆடுறோம். நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஆடுவோமா நம்ம? அது எவ்வளோ வல்கர். ஸோ தையலை உயர்வு செய்யு சொன்னால், வி ஹாவ் டு சீ தெம் வித் ரைட் ஐஸ், வித் ரைட் ஆட்டிடியூட், அண்ட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தெம் ட்ரூலி. சி, லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டும் முக்கியம் சொல்கிறாங்க வாழ்க்கையில். குருதேவ் என்ன சொல்கிறாருன்னா, ரெஸ்பெக்ட் இல்லாமல் லவ் மாத்திரம் பண்ணுறேன்னு சொன்னால், அறுசுவை உணர்ந்து உணவு படைச்சிருக்காங்க, ஆனால் அதில் உப்பு இல்லை, சாப்பிட முடியுமா? அது ஏதாவது பிரயோஜனமா? அறுசுவை உணவு, ஆனால் அதில் உப்பே இல்லைன்னு வச்சுப்போமே, அது தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். அதை மாதிரி நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், பட் வி டோன்ட் ரெஸ்பெக்ட் தெம்னா, இட் இஸ் நாட் அக்செப்டட். இஃப் யூ டோன்ட் ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஒய்ஃப், ஃபார் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், தென் யூ டோன்ட் லவ் தெம் ரியலி. இஃப் யூ ரியலி லவ் தெம் மீன்ஸ் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தெம், வாட் எவர் தே ஆர், வித் ஆல் தேர் லிமிடேஷன்ஸ், யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தெம். You should try to understand them from their shoes. This is very important in love. Love is not just an emotion. Chumma, I love you, aduvo. Chumma, the flowers kudukurudho, kiss pannurudho, love kadayadu. To understand and to respect is real love. Oru manushu naam madhikkanu illaya madhulla. Enakku ellam theriyum, avangalukku onnum theriyadhu, adhu eppadi respect aagum? Anga love-e kadayadu actually.
ஸோ தையலை உயர்வு செய்யணும், உண்மையிலேயே உயர்வு செய்யணும். இதை பாரதியார் செஞ்சு காமிச்சார் ஆக்சுவலாக, தெரியுமா உங்களுக்கு? அதோட இன்னொரு விஷயம், பாரதியார் வந்து பெண் விடுதலையை பற்றி நிறைய எழுதியிருக்கார். நிமிர்ந்த நன்னடையும், நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் எவர்க்கு அஞ்சாத நெறிமுறையும், செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, நான் நினைக்கிறேன் பாம்பேலேயோ டெல்லியிலேயோ எங்கேயோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சான், ஏதோ ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சான், அதுக்கு பாரதியார் போயிருந்தார் போல இருக்கு. எது எந்த இடம்னு சரியாக தெரியல. அங்கே அன்னை நிவேதிதா, தெரியுமா உங்களுக்கு, விவேகானந்தாவுடைய டிசைப்பு, அவள் இருந்திருக்கா, அவளை போய் சந்திக்க போயிருக்கார் பாரதியார். ஹி வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் பை நிவேதிதா. பாரதியாருக்கு வந்து நிவேதிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஹி வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் பை ஹர். ஸோ அவளை பார்க்க போயிருக்கார் பாரதியார். போய் பேசிகிட்டு இருந்திருக்கார், ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கார். பேசிட்டு இருக்கும்போது நிவேதிதாம்மா ரொம்ப கேஷுவலாக கேட்டாங்களாம், உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இவ்வளோதான் அவர் பேசினாலும் பெண் விடுதலை பற்றி ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சுன்னா அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது, அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு மாத்திரம் என்ன பிரயோஜனம், நீ மாத்திரம் என்ன புரிஞ்சு கிழிக்க போதுன்னு கேட்டாலும் அவள் நிவேதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன அவளுக்கு கோவம்னா, நீ இவ்வளோ சும்மா வாய்வு கீழே பேசுகிறியே பெண் விடுதலை பெண் அது இதுன்னு சொல்லிட்டு, பட் ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சு அவளுக்கு ஒன்றும் புரியாது, அவளுக்கு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறியே, உனக்கு மாதிரி என்ன பெரிய பிரயோஜனமா அது, உனக்கு வந்து என்ன பெருசாக புரிஞ்சு கிழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஷீ டாண்டட் ஹிம். தென் ஹீ ரியலைஸ்ட், இதெல்லாம் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் சொல்கிறாங்க, ஹீ ரியலைஸ்ட் ஓ நான் எவ்வளோ பிளவிட்ருக்கேன்னு அவருக்கு புரிஞ்சுதான். அப்போ அதுக்கப்புறம் ஹீ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் சொல்கிறாங்க. ஸோ த ஐடியா இஸ் வாட், தையலை உயர்வு செய். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாய்ஸ். நான் என்ன சொல்லுங்க கேட்டால், நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் தான் நம்ம கிளாஸஸ்க்கு வரீங்க, நீங்கள் தான் இந்த விஷயம்லாம் படிக்கிறீங்க. You should learn to respect the women folk. Purinjada? See, Devi mamsama paakatti kuda paravaayilla. Appadi paaka mudiyaatti kuda at least as sisters, you know, as ammas, adha maari paakam. Andha maari decent ah palaganum. Kachamuchan palagakudad. See, nammude tradition enna ketta, oru vayasukku mela tottu pesave kudad. Romba close ah palagakudadha nammude tradition actually. Ena andha kaama vyaharam pollaadad. நம்ம நினைக்கிறோம் இப்போ நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன வேணால் செய்யணும், அப்படி கிடையாது. சும்மா ஊட்டி விடுறது, வாய்க்குள்ளே போய் சும்மா கட்டி பிடிச்சிக்கிறது, தொட்டு இப்போ கொஞ்சம் இதெல்லாம் தேவையே இல்லை ஆக்சுவலாக. சிஸ்டர்ஸை கூட அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க, ஒரு வயசுக்கு மேலே, ஒரு வயசுன்னு என்னத்தோம் பெரியவளான பிறகு தொடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர். இப்போ யார் இதெல்லாம் சொன்னால் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, பழைய பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. பட் தேட் ஹேஸ் காட் அன் ஒரு வகையான ஒரு ஐடியா இருக்குது அதில். ஸோ அதனால் தையலை உயர்வு செய். உண்மையிலேயே வி ஹவ் ரெஸ்பெக்ட் அண்ட் வி ஹவ் ஹானர். சி, அம்மா மாத்திரம் இல்லாட்டி நம்ம எப்படி இந்த உலகத்தில் வந்திருக்க முடியும், எப்படி வாழ முடியும்? வி ஹவ் டு ரியலி திங்க் அபவுட் தேட். சி, அது மாத்திரம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் த ஒய்ஃப் ஹவு மச் தே கான்ட்ரிபியூட், வீட்டு வேலையும் பார்த்து வெளியிலையும் போய் வேலை செஞ்சு குழந்தையை வளர்த்து எவ்வளோ பாடுபடுறாங்க. We don't actually respect, I mean, I appreciate that. ஏதோ வீட்டு வேலை செய்கிறது அவங்களுடைய கடமைமான நினச்சிக்கிறோம். நீங்கள் சமைச்சாதான் உங்களுக்கு தெரியும் சமையலில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் பாத்திரம் தேய்ச்சாலும் தெரியும் பாத்திரம் தேய்க்க எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் துணி துவைச்சாலும் தெரியும் துணி துவைக்க எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ சுவாமி ஆன பிறகு நானே என்னோடய துணியை துவைச்சிப்பேன், நானே சில சமயம் சமைப்பேன், சில சமயம் ரொம்ப இல்லை. அப்போ தான் நமக்கு தெரியும் சமைக்கிறது தோசை வாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. நின்று பார்த்துட்டே இருக்கணும், நாலு அஞ்சு தோசை, நம்ம நல்லா அன்னம் போடு இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது. அந்த நெருப்பு பக்கத்தில் இருந்து பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு எஃபர்ட் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அம்மாஸ், த லேடிஸ். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட், அக்னாலஜ் தட். We don't acknowledge that. அம்மாவை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோமா, அப்ரிஷியேட் பண்ணுறோமா? ஏதோ செய்ய தான் வேணும், அவரோட கடமை அது. என்ன கடமை? அப்படி கிடையாது. வீ ஷுட் ரியலி அப்ரி. சி, அப்பாவது வேலைக்கு போய்ட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அம்மாவுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? அவங்களுக்கு ரிட்டையரிங் ஏஜ் இருக்குது, அம்மாவுக்கு இங்கே ரிட்டையரிங் ஏஜ் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ உடம்பு உபாதை இருந்தாலும் சரி, உடம்பு வலி இருந்தாலும் ஷி ஹேஸ் டு ஒர்க் இல்லையா? ஸோ வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். ஸோ வி ஹவ் டு ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் ஆல் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த
விமன் ஃபோக், தையலை உயர்வு செய். அடுத்தது நொந்தது சாகும். இதுதான் இது மாதிரி என்ன பஞ்ச் லைன் மாதிரி கடைசியில் நொந்தது சாகும்னு சொல்கிறார் பகவான் பாரதியார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் இல்லையா நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் பூரணம், அப்படின்னா ஃபுல்னஸ் பர்ஃபெக்ஷன், இதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் ஆனந்தம், த பிளிஸ் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். ஆக்சுவலாக மகான்கள் சொன்னால் அதுதான் சத்தியம், புரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்க ஏன்னு சொன்னால் வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ணி நல்ல தியானத்தில் அதை உணர்ந்து அனுபவித்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் அழியாதது ஒன்று, எல்லை இல்லாதது, பூரணம், அது ஒரு குறைவும் கிடையாது, பூரணம் ஆனந்தம், இதுதான் நம்முடைய ஸ்வரூபம். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள், சில சூழல் காரணமாக எப்போ பாரு நொந்து 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 இருந்தோம் வச்சுக்கோமே, அப்போது வி ஆர் இன்சல்ட்டிங் த பரமாத்மா, வி ஆர் இன்சல்ட்டிங் காட். ஆக்சுவலி அதுதான் கர்த்தம், நம்ம நொந்து நொந்து இருந்தோம்னா வி ஆர் இன்சல்ட்டிங் அவர் ட்ரூ நேச்சர் விச் இஸ் பரமாத்மா. சி பகவான் எவ்வளவோ நமக்கு கருணை செய்கிறார், எவ்வளவோ கருணை செய்கிறார் நமக்கு. ஒன்றும் இல்லை, இந்த தூய காற்று எவ்வளோ நல்ல விஷயம். நேற்று 2073 எப்படி ஒரு காமிச்சாங்கள பொல்யூஷன், எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம கண்ணை கொடுத்துருக்கார், காதை கொடுத்துருக்கார், எல்லாம் கொடுத்துருக்கார் பகவான், நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கார், இப்படி எவ்வளவோ கருணை செஞ்சுருக்கார் நமக்கு பகவான். இப்போ நம்ம எப்போ பாரு நம்ம இல்லாததை பற்றி, ஏதோ சில இல்லாததான் இருக்கும் நமக்கு, ஏதாவது வாழ்க்கையில் சொல்கிறேன் இந்த பெரிஃபரி ஏதாவது இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது இது இருக்கலாம், எப்போ பாரு அதை நினச்சி நினச்சே வந்துட்டு இருந்தோன்னா வி ஆர் இன்சல்ட்டிங் காட். இவ்வளோ செஞ்சுருக்காரு அதை நம்ம கருத்தில் கொள்ளாமல் இந்த ஒன்று ரெண்டு இல்லாம, அப்புறம் கடவுளுக்கே பிடிக்காது அது. நொந்தது சாகும், அதுதான் நியதி, நொந்தது சாகும். சி ஒன்று, வி ஆர் வெரி அன்கிரேட்ஃபுல் டு காட். இப்போ பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக எவ்வளவோ செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ தியாகம் பண்ணி எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, காசு பணம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க. ஒரு சில அவங்கள்ட்டையும் ஒரு சில வீக்னஸஸ் இருக்கலாம், ஒரு சில ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். நீங்கள் அதையே பெருசு பண்ணி இவ்வளோ செஞ்சது மறந்தீங்கன்னா எவ்வளோ அன்கிரேட்ஃபுல். அது மாத்திரம் இல்லை, அவங்க எவ்வளோ செஞ்சாலும் இப்போ பாருங்க ஒன்றுமே நீ செய்யலை, என்னை ஏன் நீ பெத்த அப்படியே சொல்லிட்டு தான் நொந்து நொந்து போனால் என்ன அநியாயம் இது. அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும், சரி அப்பா அம்மா கிட்ட நம்ம பேர் அப்படி தான் கடவுளும், கடவுளும் எவ்வளவோ நமக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் திருப்பி திருப்பி நொந்து 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 இருந்தோன்னா வி ஆர் இன்சல்ட்டிங் காட். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்வரூபமும் அது மாதிரி பூர்ணமானது, ஆனந்த சாகரம், இன்பமயமானது. அப்படி இருக்கும்பொழுது போனேன் போனேன் போய் தொலைன்னு சொல்லணும் அவங்கள, போய் தொலை ஃபஸ்ட்டு, நொந்தது சாகும், நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உலகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ இல்லாட்டி கூட. எப்போ பாரு நொந்து 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 இருக்கிறது வேண்டவே வேண்டாம். சரி நீங்கள் நொந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி உள்ளவங்களையும் நொந்து அடி நோக அடிச்சிடுவீங்க. ஏ வி ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட் என்னது இந்த இந்த தீனத்தா. எப்போ பாரு உற்சாகம் சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ கொடுத்துருக்கார் பகவான், யூ அண்டர்ஸ்டாண்ட். அம்மா அப்பா எவ்வளோ செய்கிறாங்க அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்கு வி ஷுட் பி கிரேட்ஃபுல். அதை விட்டுட்டு எப்போ பாரு இல்லாத அழுதுகிட்டே இருந்தா நொந்து நொந்து போனோன்னா நொந்தது சாகும், செத்து போட்டும். சில பேர் பயமுத்துவே சொன்ன செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன், சாகவே மாட்டாங்க அவங்க, பயமுத்திட்டே இருப்பாங்க செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன். செத்து போகிறவங்க செத்து போய் சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட்டு செத்து போயிடுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க வந்து ஆவியாக வந்து சும்மா செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் மெசேஜ் பண்ணி, நான் சாகணும்னு பயமாக இருக்குது, நான் சாகணும்னு நினைக்கிறேன் சாகணும்னு நினைக்கிறேன். அவங்க இது ஆகவே மாட்டாங்க, கடைசி நினைக்கும் உயிரை வாங்குவோம் எல்லாரும் உயிரையும், அவங்க ஆகவே மாட்டாங்க, நம்மளை உயிரை வாங்கினா அவங்க சாகுவாங்க. என்ன நொந்தது சாகும்னு என்ன அர்த்தம் கேட்டால், வி ஷுட் நாட் இன்சல்ட் காட், வி ஷுட் நாட் இன்சல்ட் அவர் ஓன் செல்ஃப் பை ஆல்வேஸ் ரிமைனிங் லைக் திஸ் நொந்து அண்ட் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஆ நோபடி வில் அப்ரிஷியேட் இட். We have to take charge of our life. We have to find ways and means to pep ourselves up. We have to live this life. See, ellarku bed of roses kadaiyadu, na ottukuren. Life is not bed of roses. It's sometimes really horrible, full of thorns, I agree. But that doesn't guarantee or give you license to always be
நொந்தது சாகும். சரி, எவ்வளோதான் அப்ரிஷியேட், எவ்வளோதான் ஒருத்தவங்க உங்கள் ஆறுதல் சொல்ல முடியும், 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்புறம் என்ன செய்வாங்க, இது அழுமூஞ்சி அப்படி முத்திரை குத்தி, இது அப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாது. நோபடி வில் சிம்பத்தைஸ், ஐ டெல் யூ, நோபடி வில், அண்ட் நோபடி வாண்ட் டு அசோசியேட் வித் அழுமூஞ்சிஸ் இன் திஸ் வேர்ல்டு. நாமளே அழுதுட்டுருக்கோம், அழுமூஞ்சியோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், சிரித்த மூஞ்சியோடு தான் எல்லாருமே அசோசியேட் பண்ண விரும்புவாங்க. ஸோ அதனால் எப்போ பாரு, ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் குறைபாடுகள் நினச்சே அழுதுட்டு இருந்தோம்னா, நாம் ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் கிடையாது. ஆக்சுவலாக வி ஆர் இன்சல்ட்டிங் காட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், வி ஆர் இன்சல்ட்டிங் அவர் பேரண்ட்ஸ், வி ஆர் இன்சல்ட்டிங் அவர் ஓன் செல்ஃப், ட்ரூ செல்ஃப். உற்சாகமாக இருக்கணும், வி ஹாவ் டு கவுண்ட் அவர் பிளெஸிங்ஸ் நடத்தோம், இதெல்லாம் இவ்வளோ இருக்கே நம்மகிட்ட, இப்போ என்ன நமக்கு குறை. இந்த உலகத்தில் ஒன்று இல்லாட்டி இல்லவே நான் இல்லைன்னு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஐ ஆம் டெல்லிங் யூ, இது இல்லாட்டி இல்லவே இல்லை வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. அது மைண்டோட ட்ரிக்கு தான் அது. இந்த பொண்ணு இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படி ஒன்றுமே கிடையாது. 4 கல்யாணம் பண்ணிப்பாவோம், ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாவோம், அப்படி ஒன்றும் கிடையாது. குழந்தை கிடைக்காட்டி நான் செத்து போயிடுவேன், ஏன் எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை பார்க்க முடியாதா, இவன் நான் செத்து போயிடுவேன், எப்போ போவாரு, குழந்தை இல்லை குழந்தை இல்லை, நல்லது குழந்தை இல்லாட்டி. ஆக்சுவலாக ஏன்னு கேட்டால் எவ்வளவு கஷ்டம், அதோட அது நல்லா வந்தால் பரவாயில்ல, நம்மளை மாதிரி ஒரு அபத்தமான குழந்தைய வந்தால் என்ன தெரியுது, அவங்களாம் பெற்று உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது கண்ணால் பார்க்குறீங்க தானே. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், குழந்தை கிடைச்சா ரொம்ப நல்லது, அது பகவானோட பிளெஸ்ஸிங். ஏதோ காரண குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லது, அது பகவானோட அபரிமிதமான பிளெஸிங். யூ ஆர் ஃப்ரீ, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஸோ நான் என்ன விளையாட்டுக்கு சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், எப்போ பார் இல்லாத ஏதோ சில விஷயங்கள் நினச்சி குறைபட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அது ஒரு தரித்திரம், தரித்திரமான உணர்வு. வி ஆர் இன்சல்ட்டிங் காட், வி ஆர் இன்சல்ட்டிங் அவர் ஓன் ட்ரூ செல்ஃப். அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அப்படிப்பட்டவங்க நொந்து 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 சும்மா நொந்துட்டுருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், ப்ளீஸ் ஸ்பேர் திஸ் வேர்ல்டு, நொந்தது சாகும். சரி, என்ன அர்த்தம் கேட்டால், நம்ம சுபாஷி தானின்னு சொல்லி சான்ஸ்கிரிட்டில் நிறைய விஷயம் இருக்குது, சுபாஷி தானின்னு, வெல் செட் சுபாஷி தானி, அது என்னன்னு கேட்ட பொன்மொழிகள் மாதிரி, அதில் எனக்கு சான்ஸ்கிரிட் கோட் பண்ண ஞாபகம் இல்லை எனக்கு, அது பொருள் என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன விளக்கு, அது நீங்கள் வைக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்கன்னா, இப்போ நாளைக்கு குருபாதுக்கு அப்ஜெல்லாம் பண்ண போகிறோம், ஒரு காற்று அடித்தா டக்குன்னு அணைச்சிடும், அது காற்று, காற்று என்ன செய்யும், இந்த விளக்கு சின்னதாக இருக்கும் போது, சின்ன தீபம் எரியும் போது அதை அணைச்சிடும், டக்குன்னு போயிடும். இதுவே ஒரு காட்டு தீன்னு வச்சுக்கோமே, என்ன சொல், ஃபாரஸ்ட் ஃபயர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கலிஃபோர்னியாலாம் ரொம்ப நிறையா இருக்குது, காற்று அடிக்கடி என்ன ஆகும், ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாகும், அன்கன்ட்ரோலபிள் அதிகமாகும். அப்போது அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இந்த காற்று என்ன செய்யும் கேட்டால், சின்னதாக இருக்கிற தீபத்தை அணைச்சி போட்டு, ஆனால் பெருசாக இருக்கிற நெருப்பு இன்னும் வளர்த்து வளர்த்து விடும். இதுதான் காற்று, இதுதான் இயற்கை. ஸோ நம்ம தைரியமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த இயற்கை நமக்கு சகாயம் பண்ணி நம்ம இன்னும் உயரலாம். ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தால் நம்ம போயே போக வேண்டியதுதான், அப்புறம் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. வி கேனாட் பிளேம் எனிபாடி இன் திஸ் வேர்ல்டு. நொந்தது சாகும், அந்த விளக்கு வந்து சும்மா இத்தினூண்டு ஜுவாலையாக இருக்கிற வரைக்கும் அது சாகும். அதுவே நெருப்பு வந்து காட்டு தீயாக இருந்தால் அது இன்னும் இன்னும் காற்றால் வளரும். இதுதான் இயற்கை. சுபாஷிதான் என்ன சொல்லப்பட்டிருக்கனா, இதுதான் இயற்கை, இயற்கை விதி. இது என்னது இயற்கை விதி, நொந்தது சாகும், நீங்கள் போய் சாக வேண்டாம், அதுவே சாகும். இப்போ எப்படி நொந்தது சாகும், ரொம்ப நொந்து 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 போனோன்னா, இந்த மைண்ட் எப்போ பாரு நொந்து இருந்துச்சுன்னா, இட் அஃபெக்ட்ஸ் த பாடி. சி ஆக்சுவலி ஹாஃப், மோர் தென் ஹாஃப் த டிசீஸ் இஸ் சைக்கோசொமேட்டிக் டிசீஸ் மனசு எப்போ பாரு அல்லல் பட்டே இருந்துச்சுன்னா, உடம்பு பயங்கரமாக பாதிக்கும். அது இப்போ தெரியாது, யங்காக இருக்கும்போது தெரியாது, கொஞ்சம் வயசானது தெரியும், பயங்கரமாக பாதிக்கும். பாதிச்சுன்னா ஏதாவது ஒன்று பிசகி போயிடும். ஸோ நொந்தது கட்டாயம் ஃபிசிக்கலாகவும் சாகும், இமோஷனலாகவும் சாகும்,
ஏன் நொந்து நொந்து இருந்தால் அப்போ நொந்தே போயிட வேண்டியதான். டிப்ரெஷன் என்னதும் இட் கோஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் நொந்தது சாகும், இதுதான் இயற்கை விதி. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறைபாடு வாழ்க்கையில் இருக்க தான் இருக்கும், சொல்ல இல்லாமல் யாருமே கிடையாது. எப்பப்பா அதே பூத கண்ணாடி போட்டு பெருசுபடுத்தக்கூடாது, அதை ஜஸ்ட் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு அதை விட்டு தள்ளிட்டு இருக்கிறத வச்சு நல்லா இருப்போமே, சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வி ஆர் கிரேட்ஃபுல் டு காட், கிரேட்ஃபுல் டு அவர் ஓன் செல்ஃப், இல்லாட்டி வி ஆர் இன்சல்ட்டிங் காட். நான் சொல்ல புரிஞ்சது உங்களுக்கு? ஸோ தயவுசெய்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நொந்தது சாகும். சி, எல்லாருக்குமே சில சமயம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறது தான், மனசு நொந்து போகிறது தான், அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ நொந்தே இருப்பேன்னா அவங்க என்ன செய்யணும் கேட்டால், ஒரு சமாதி தோண்டி அவங்கள புதைச்சிடணும். நொந்திரு, உள்ளே இரு, நீ நொந்தேரு, வெளியில் வந்துடாதே. சேது இந்த ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நொந்து போனவங்க என்ன செய்யணும்னா ஜீவ சமாதி அமைச்சிடணும். ஒரு பள்ளத்தை 6 அடி தோண்டி அவங்கள உட்காத்தி வச்சு உள்ளே நல்லா நொந்துட்டே இரு, முடியிடணும். அதை நொந்தது சாகும், அதனால் எப்போ பாரு நொந்து இருக்கக்கூடாது. இன்னும் நான் பேசிகிட்டே போகிறேன், உங்களுக்கு பசிக்க போகுது. 8:34 ஆயிடுச்சு. லீலை இவ்வுலகு, இந்த உலகமே ஒரு ட்ராமா, இதை நாளைக்கு பார்ப்போம். நம்ம அந்த ஆன்ம விசாரத்தோடு சேர்ந்து வருது. ஸோ லீலை இவ்வுலகுனா த வேர்ல்டு இஸ் அ ட்ராமா. இது ஜஸ்ட் லீலைன்னா அந்த பகவானோட லீலை, இட்ஸ் அ ட்ராமா தான். அதனால் ரொம்ப இங்கே அலட்டிக்க ஒன்றும் தேவையில்லை. டோன்ட் டேக் எனி திங் ஸோ சீரியஸ்லி, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தான் பாரதி சொல்லியிருக்கார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு எடுத்து பார்ப்போம், ஆன்ம விசாரத்தையும் நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.